செயல்படுத்த முடியாது, அது தேவையற்றது, பணம் செல்லாதுங்கிறதுல அவங்க சொன்ன வாக்குறுதியெலாம் அவங்களுக்கு தெரியும்ல, அது எப்படி தோற்று போச்சோ, இந்த சிஏ எப்படி செயல்படுத்தவே முடியாதோ, அது மாதிரி சிஏலாம் அம்மா அப்பாவுடைய பிறப்பு சான்றிதழில் அதில் கொடுக்கணுங்கிறாங்க. 1969 அப்புறம் தான் இந்த பிறப்பு இறப்பை பதிவு பண்ணணுங்கிற முறையே வருது. எனக்கு இருக்குது, எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிறந்த சான்றிதழ் இல்லை, பதிவு இல்லை. அப்போ எங்கள் அம்மா அப்பா பிறப்பு சான்றிதழை நான் சமர்ப்பிக்கலை, நான் குடியுரிமை அற்றவனாயிருவேன். அது மோடிக்கு இருக்காது, அமித்ஷாவுக்கு இருக்காது. அப்போ எப்படிப்பட்ட இதுன்னு பாருங்கள். அதனால் அது மாதிரி அதெல்லாம் எப்படி செயல்படுத்த முடியாது, அப்படி எதுவும் செயல்படுத்த முடியாது. சும்மா வேணால் பேசிக்கலாம். அது பாகிஸ்தான் மாதிரி பாகிஸ்தான் மாதிரி ஒரே ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள், ஒரே ஒரு மதத்தை சார்ந்த மக்கள் அப்படி இருக்கிறாங்க. இப்போ ஃப்ரான்ஸ்னால் ஒரு மதம் ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு மக்கள் இருக்கிறாங்க, அப்படின்னா பரவாயில்ல. இந்த பன்முகத்தன்மை கொண்ட பல மொழிவழி தேசியனங்கள், பல வழிபாடுகள், பல உணவு பழக்க வழக்கங்கள், அப்படி கலை கலாச்சாரம் கொண்ட ஒரு பல்வேறு தேசியனங்களின் ஒன்றியம் இது, ஐக்கியம்தான் இது. அதில் போய் இது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்வு அதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம், சுத்த பைத்தியக்காரத்தனம். அதில் அது பெரிய பாதிப்பு தேச ஒற்றுமைக்கு. இந்த ஒற்றுமையாக இருக்கிறான்ல ஒருத்தன், நீயே உன்னுடைய கோட்பாடே வேற்றுமையில் ஒற்றுமை தான், அது பெரிதாக பாதிக்கும். திரும்ப திரும்ப அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், அதாவது தான் வாழுகிற நாட்டை விட சார்ந்திருக்கிற மதம் பெரிது என்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக செதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு பதிவு பண்ணுறாரு. நான் இல்லை, ஹரிவாசன் அண்ணல் அம்பேத்கர் பதிவு பண்ணுறாரு. அதை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மனசில் உச்சரித்து உச்சரித்து பார்த்துக்கணும். தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் செய்யுது. இது பல நாடுகளின் ஐக்கியம், ஒன்றியம், பல தேசங்களின் ஒன்றியம். அதை புரிஞ்சுக்கிறாம நான் வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே ரோடு அப்புறம் ஒரே தேர்வு ஒரே கல்வி கொள்கை சரி எல்லாம் இருக்குது, ஒரே தண்ணி இருக்கா? தண்ணி மட்டும் கர்நாடகாவுக்கு தனி, கேரளாவுக்கு தனி, ஆந்திராவுக்கு தனியாக இருக்கு, அது ஏன்? நீ தண்ணி பெறுறதுக்கு உங்ககிட்ட கேட்குறேன், தண்ணிக்கு தண்ணி பெறுறதுக்கு ஒரு தேசிய இன மக்கள் தமிழ்நாடு நாங்கள். நாங்கள் எங்களுக்கான நீரை பெறுவதற்கு உச்சநீதிமன்றம் தான் போகணும்னா சட்டமன்றம் பாராளுமன்றம் எதுக்கு? பல்லாங்குழி விளையாடுறதுக்கா? கிச்சு கிச்சு தம்பாடுறதுக்கா? எதுக்கு எதுக்குன்னு சொல்லுங்கள். கச்சத்தீவு மீட்பாக அங்கே போகணும், நீட்டு தெரு வேணுமா வேணாமா அங்கே போகணும், எட்டு வழிச்சாலை வேணுமா வேணாமா அங்கே போகணும், எல்லாத்துக்குமே நீதிமன்றத்தில் போய் தான் தீர்வு காணணும்னா இப்போ பாராளுமன்றம் எதுக்கு? சட்டமன்றங்கள்லாம் எதுக்கு? இந்த கேள்வி எழுமா எழும்? எது ஒன்றுக்குமே நீங்கள் அங்கே தான் போகணும். அப்போ நாட்டை ஆள்வது நீதி அரசர்களா இல்லை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதமரா யாருங்கிறது இருக்குல்ல? அது அதனால் அதை நான் ஏற்கலை. அது வந்தாலும் நான் இன்றைக்கி சொல்லி வச்சுட்டு போகிறேன், அது கொண்டு வந்தாலும் அது எவ்வளவு கேவலமாக தோற்குது, எவ்வளவு குழப்பங்களை உருவாக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு கேள்வி தான், இதுவரைக்கும் இந்த நாட்டின் பாராளுமன்ற தேர்தல் 4 கட்டங்களாக நடத்தப்பட்டிருக்கு. ஏன் 4 கட்டமாக நடத்துனீங்க? 1 கட்டமாக நடத்த முடியாது, முடியல. மேற்கு வங்கம்ங்கிற ஒரு மாநிலத்தில் மட்டும் 8 கட்டமாக தேர்தல்னு நடத்துனீங்க. காரணம் அந்த அம்மையார் தோக்கடிக்குன்னு நினச்சிங்க. ஒரு ஸ்டேட்டில் 8 கட்டம். அப்போ இவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் எப்படி ஒரே நேரத்தில் சட்டசபை ஒரே நேரத்தில் பாராளுமன்றம்? சரி, இப்போ தேவேகவுடா மகன் வந்து அந்த மதச்சார்பற்ற சந்தாத்தலம் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆட்சியை தாங்கி பிடிக்குதுன்னு வச்சுக்கோ. அந்த ஆட்சிக்கு அவர் கொண்டு வர்ற பாலிசி அந்த திட்டம் அவருக்கு பிடிக்கல, விலகிட்டாருன்னு வச்சுக்கோ, ஆட்சி கலைஞ்சிருதுன்னு வச்சுக்கோ. கர்நாடக மாநிலத்திற்கு மட்டும் தேர்தலா இல்லை மொத்தமாக கலைச்சிட்டு சட்டசபை மன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் தேர்தலா? பதில் சொல்லணும்ல. இது வந்து வேலையில்லாத டெய்லர் யானைக்கு தவசர் தச்சகதையாக இருக்கா? ஒழுங்காக அதை தான் அந்த இருக்கிற முறை சரியாக தான் இருக்குது. இதை கடைப்பிடிச்சிட்டு போனேன். முதல் ஓட்டு பெட்டியை ஒழிக்க நீ தயாராக இருக்கியா? இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷினை நீ கைவிட தயாராக இருக்கியா? உலகம் முழுமைக்கும் கைவிட்டான், கடைசியாக பங்களாதேஷும் விட்டுருச்சு, நைஜீரியாவும் இந்தியாவும் தான் வச்சுக்கிது. ரெண்டும் ஊழலில் தலைத்த முதன்மையாக இருக்கிற நாடுகளில் இந்த 2 நாடு வச்சுக்கிட்டு அழுகுது. உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷினை தயாரித்து தர ஜப்பான் பயன்படுத்துதா? உலகத்தில் மிகப்பெரிய அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த பெரிய வல்லாதிக்கம் இருக்க அமெரிக்கா பயன்படுத்துதா? ரஷ்யா இல்லை சீனா எந்த நாடாவது பயன்படுத்துதா? நீ எதுக்கு இதை வச்சுட்டு அழுகிற? எல்லாம் வாக்சீட்டில் தானே இருக்கான். அதில் மாறுதல் கொண்டு வரானா கொண்டு மாட்டேறான்? ஒரே நாடு அப்படின்னு நீ 2 பெட்டி வச்சுருக்க, ஒன்று பணப்பெட்டி இன்னொன்று ஓட்டு பெட்டி. இந்த 2 பெட்டியை தாண்டி எங்களை மாதிரி பிள்ளைகள் எங்கிட்டு வர்றது? நல்ல அரசியல் நல்ல அரசெல்லாம் எங்கிட்டு வர்றது? இந்த பெட்டி செவி கொஞ்சம் தானே, இந்த பெட்டியில் அடிச்சிடுற, இந்த பெட்டினா இந்த பெட்டியில் அடிச்சிடுற, 2 பெட்டி 2 கையில் வச்சுருக்க.
அதெல்லாம் வீண். ஒரே நாடு ஒரே தேர்தலாம் நான் ரசிக்கிறேன். சரி கொண்டு வாங்க பார்ப்போம். பைத்தியக்காரர் கூட செயல்படுத்த முடியாது தம்பி. ஒரு சின்ன நிலப்பரப்புனா அது சரி, கஷ்டம். நீங்க எந்த தொலைக்காட்சின்னு சொல்லுங்க. நீங்க போடுவீல அண்ணன் பேசுறத துண்டிக்காம போடணும். எடுங்க, எடுத்து துண்டிக்காம போடுவீல. போனேனால எங்காலும் எடுக்கிறா, நாங்கள் போடுவோம். ஆனால் நான் சொல்கிறேன், இப்போ இந்த 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கான மசோதா இடஒதுக்கீடு, இது முத முதலாக எப்போ பேசப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? 20 வருஷம் இருக்குமா? இவ்வளோ காலம் என்ன பண்ணாங்க? இவ்வளோ காலம் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் விடுங்க. பாரதிய ஜனதாட்டே கேட்போம். மாண்புமிக்க இந்த நாட்டின் மதிப்புமிக்க பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள்ட்டே கேட்போம். ஐயா, நீங்கள் ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. 10 ஆண்டுகளாக நீங்கள் தொடர்ச்சியாக அந்த நாட்டின் பிரதமராக இருந்திருக்கீங்க. 10 ஆண்டுகளில் பாரத மாதாக்கு ஜேன்னு நீங்கள் எத்தனை தடவை முழங்கியிருக்கீங்க, நீங்களும் உங்கள் கட்சிக்காரர்களும். ஆனால் இந்த பாரத மாதாக்களுக்கு ஏன் அந்த 10 ஆண்டுகளில் அந்த 33 விழுக்காடு? சரிபாதி நீங்கள் வணங்குற, நாங்கள் சிவனை வணங்குறோம், நீங்கள் ருத்ரன்னு வணங்குறீங்க, கைலாயநாதர்னு வணங்குறீங்க. சரிபாதி தன் உடலில் கொடுத்தவனுங்க அதானே. நதிக்கு பெயர், அப்புறம் பூமிக்கு பேர் பூமாதேவி, சுதந்திரத்துக்கு பேர் சுதந்திர தேவி, அப்புறம் பாரத மாதா, இதெல்லாம் இருக்கும்போது அந்த மாதாவுக்கு நீங்கள் 50 இடம் கொடுக்கல. சரி 33 இந்த 9.5 ஆண்டுகளை கொடுக்காம எங்கே போயிருந்தீங்க? எங்கே போயிருந்தீங்க? ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? இந்த 2 மாதத்தில் தேர்தல் வரும்போது மட்டும் பெண்கள் மேலே உங்களுக்கு அக்கறை. இது எப்படின்னா, இந்த 33% இடஒதுக்கீடு மகளிருக்கு இப்போ செயலாக்கம் பெறாது. நாடங்கள் மொத்த நிலப்பரப்புலையும் பாப்புலேஷன் சென்சஸ், உங்களுக்கு புரியுதா? இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்த பிறகு அதுக்கப்புறம் இந்த இன்னொன்று என்ன இல்லை, இன்னும் வந்து தொகுதி சீரமைப்பு முடித்த பிறகு, தொகுதி சீரமைப்பு. தொகுதி சீரமைப்புனா என்ன? நான் என்ன கேட்குறேன் சீரமைப்பு கேட்குறேன்னா, நீ 6 தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் வச்சுருக்க, நீ 3 தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் கொண்டாங்கிறேன். கொண்டு வந்தீங்கன்னா உரிய பிரதிநிதித்துவம் எல்லாருக்கும் கிடைக்கும். 30 கோடி மக்கள் தொகையாக இருக்கும்போது நீ 543 தொகுதி வச்சுருந்த இந்த நியமன உறுப்பினரோட. 542 ஒரு நியமன உறுப்பினர். 130 கோடி மக்கள் வந்த பிறகும் நீ அதே 543 தான் வச்சுருந்த. 30 கோடி எங்கிருக்கு? 130 கோடி எங்கே இருக்குது? அப்போ 100 கோடி மக்கள் அதிகரிச்சிருக்கான். அப்போ நான் மீனவனை எனக்கு நீ பேசக்கூடாது, நான் பேசணும். நான் வேளாண்குடி மகன் விவசாயினா எனக்கு நீ பேசக்கூடாது, நான் பேசணும். நான் வந்து குயவன், நான் வந்து தச்சன், நான் வந்து அப்படின்னா என்னுடைய பிரச்சனையை நான் தான் விலைக்கு பேசணும். அப்போ எனக்கான பிரதிநிதித்துவம் வரணும்னா நீ 6 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றத்தை மாற்றி 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றமாக கொண்டு வா. ஆனால் நீ அது இல்லாமல் நீ என்ன சொல்கிறீங்க, மக்கள் தொகை அடிப்படையில் பாப்புலேஷன் அடிப்படையில் பிரிப்பங்கிறீங்க. அப்படின்னா தென்னிந்தியாவிட வட இந்தியாவில் அதிகம். உத்தரப்பிரதேசத்தில் 403 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கான். நீ சின்ன சின்ன மாநிலங்களாக பிரித்து போடுவ, காஷ்மீரை பிரித்து போடுவ, எல்லாத்தையும் பிரித்து போடுவ. நீ ஏன் உத்தரப்பிரதேசத்தை பிரிக்க மாட்டேங்கிற? அதையா உன்னோட இடமா இருக்குது. இப்போ அங்கே வந்து இருக்கிற மக்கள் தொகையின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரிச்சுன்னா அவனுக்கு அதிக பாராளுமன்றம் வந்துடும், எனக்கு குறைவாக வந்துடும். அப்படி செய்யாத. 6 தொகுதிக்கு ஒன்றுன்றது, 3 தொகுதிக்கு ஒன்றா பிரி. அப்படி வாரியானா வரமாட்டேன். அப்போ தொகுதி சீரமைப்பு, அதுக்கு பின்னாடி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு தான் இதை செயல்படுத்த தொடங்குவீங்க. அதில் நாங்கள் என்ன கேட்குறோம், வேண்டுகோளாக கோரிக்கை என்ன வைக்கிறோம், இந்த மக்கள் தொகையை எண்ணும்போது அப்படியே குடிவாரியாக எண்ணிருங்க, வகுப்பு வாரியாக எண்ணிருங்க, சாதி வாரியாகவும் எண்ணிருங்க. அகர்வால் எவ்வளவு, முகர்ஜி எவ்வளவு, பானர்ஜி எவ்வளவு, கெஜ்ரிவால் எவ்வளவு, தாகூர் எவ்வளவு, சர்மா எவ்வளவு, பட்டேல் எவ்வளவு, எண்ணிடு. புரியுதா நான் சொல்கிறது? எண்ணி எடுத்து கொடுக்காம எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காம அளந்து கொடு. அப்போ நீ பெண்களுக்கான இடஒதுக்கீட்டில் எஸ்சி எஸ்டி வச்சுருக்க, அது என்ன சொல்கிற அதில் இதில் ஒரு பங்கு, அந்த பங்கு எவ்வளவு அதை சொல்லலை, அது இனிமேல் தான் சொல்லுவாங்க. அதில் நீங்கள் சொல்கிற சோக்கால்டு, நீங்கள் சொல்கிற சிறுபான்மை மக்கள் கிறித்தவ இஸ்லாமியர்களுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்களே பெண்களே இல்லையா? அவங்களையும் பெண்கள் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு இல்லை? அவங்கள பெண்களாகவே நான் மதிக்கிறது இல்லையே. ஏன்னா அவங்க பாரத மாதா கணக்கில் வரமாட்டாங்க. இது எப்படிப்பட்ட இடஒதுக்கீடு? அதில் ஐயா சொல்கிறாங்க ஒரு வார்த்தை, இந்த மசோதாவை பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு கடவுள் என்னை அனுப்பியிருக்காருன்றாங்க. எவ்வளவு மதிப்புமிக்க உருக்கமான வார்த்தை பற்றியெல்லாம். குஜராத்தில் 1000,000 பெண்களை வன்புணர்வு செய்து தீ வச்சு கொளுத்தி வெட்டி கொன்னதற்குள்ள
அந்த செயலுக்கும் மணிப்பூரில் பல நூற்றுக்கணக்கான பெண்களை வன்புணர்வு செய்து கொன்னது இருக்குல்ல அந்த செயலுக்கும் கடவுள் இவரை தான் அனுப்பியிருக்கிறார். அதுக்கும் இவரை தான் அனுப்பியிருக்கிறாரு. அப்படித்தானே உண்மையிலே பெண்கள் மேலே அக்கறை இருந்தவருடைய செயலா இதெல்லாம் அப்படியா? பெண்கள் மேலே அக்கறை இருந்தால் வந்த 6வது மாதத்தில் நிறைவேற்றி இந்நேரம் செயல்படுத்தி முடிச்சிருக்கணும். ஆட்சியிலேருந்து இறங்கும் போது 33% இடஒதுக்கீடு மகளிருக்கு நான் செயல்படுத்தி காட்டினேன் அப்படின்னு சொல்லிடுவான். பாராளுமன்றத்தில் 33 விழுக்காடு அமைச்சர் இருந்துருக்கணும், சட்டமன்றத்தில் இருந்துருக்கணும். நீ ஆள்ற மாநிலங்க அரசு பணியில் 33 விழுக்காடு எல்லாரையும் ஏற்றிருக்கணும். காவல்துறை, இராணுவம், ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாத்துலேயும் இடஒதுக்கீடு கொடுத்து நிறுத்தியிருக்கணும் பெண்களை. செய்யலை. இப்போ 39 அதுக்கான வாய்ப்பு இருக்கான். 29 அதுக்கெல்லாம் நாடு இருக்கணும், அப்புறம் நீங்க இருக்கணும், அப்புறம் நாங்க இருக்கணும். இதெல்லாம் இருக்குல்ல. இது ஒரு தம்பி, தேர்தல் வரும்போது எரிகாற்று ஊரில் சிலிண்டர் விலை குறையும், தேர்தல் வரும்போது பெண்களுக்கு 1000 ரூபா வரும், தேர்தல் வரும்போது தானே வரும். இதெல்லாம் வந்து கேடுகட்ட கேவலம் கட்ட அரசியல், தேர்தல் அரசியல். மக்களின் தேவை என்ன, அதை நிறைவேற்றுவதற்கான சேவை என்ன? தேவை, மக்களின் தேவை அரசியல், அதற்கான சேவை அரசியல் இந்த நாட்டில் இருந்ததுன்னு யாராவது ஒருத்தர் சொன்ன பார்ப்போம். வெறும் கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான். தேர்தலை நோக்கியே தான் உங்கள் திட்டம், சட்டம், பேச்சு, எழுத்து, சிந்தனை எல்லாம் இருக்கு. எங்கள் மக்களுக்கானது எங்கே இருக்கு? எல்லாம் கொடுமை. 1000 ரூபா கொடுக்குறோம் வந்த உடனே சொன்னீங்கல்ல, 2.5 வருஷம் என்ன பண்ணீங்க? திமுக பணம் அச்சடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? ஏன் நீங்களா கேட்க மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு வலிமையான ஊடகங்கள் வச்சு நாங்க தான் பேசணுமா? நீங்க பேச மாட்டீங்களா? ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 12,000 கோடி தம்பி, நீங்க தான் பெண்ணிய உரிமை பேசுனீங்க. ஐயா பெரியாள் வழியில, அண்ணா வழியில நீங்க தான் பெண்களுக்கான கல்வி பேசுனீங்க. பெண்களுக்கான கல்வி கொடுத்து உரிமை கொடுத்துருந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருந்தா எங்க அம்மா ஏன் 1000 ரூபாய் கையேந்திரா? எங்க அக்கா ஏன் கையேந்திரா? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் செய்யறதுக்கு நான் திட்டம், சம்பாதிக்கிறதுக்கு நான் திட்டம் சொல்லிட்டா? நீங்கள் நகரத்தில் இருக்கீங்களா அம்மா? தையல் பயிற்சி தரேன், தையல் மிஷின் தரம்மா, தச்சு கொடுங்கம்மா. நாங்கள் அரசு கார்மெண்ட்ஸ் வைக்க முடியாதா? கூட்டுறவு சொசைட்டி வைக்கிற மாதிரி வைக்க முடியாதா? அம்மா ஊர் தயாரிச்சு தாங்கம்மா. நீங்கள் இந்த பொடி இருக்கணுமா? சாம்பார் பொடி தயாரிங்கம்மா, அப்பளம் தயாரிங்கம்மா, வடகம் தயாரிங்கம்மா. இதெல்லாம் எங்கள் பெண்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு செய்ய தெரியாதா? சொல்லுங்கள். ஆச்சி மசாலா, சக்தி மசாலா மாதிரி எங்கள் பெண்களை வச்சு நீங்கள் மசாலா தயாரிக்க முடியாதா? அந்த மாதிரி இந்த 12,000 கோடியில் இந்த திட்டத்தை கொடுத்து ஒரு தற்சார்பு வாழ்க்கை நிலையை எங்களுக்கு தர முடியாதா? எங்கள் அக்கா தங்கச்சி, எங்கள் ஆத்தா பெரியத்தாவுக்கு தர முடியுமா? முடியாதா? சிற்றூரா ஆடு வளங்க, மாடு வளங்க, பட்டுப்பூச்சி வளங்க, நாட்டுக்கோழி வளங்க, இதெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது? பாய் பண்ணுங்க, கொட்டான் பண்ணுங்க, கூடை பண்ணுங்க, என்ன உங்கள் பிரச்சனை? இந்த 12,000 கோடி 12,000 எவ்வளோ நாளைக்கு கொடுத்துருவா? எத்தனை அது கொடுத்துருவா? 9,00,000 கோடி கடன் வச்சுருக்க, எத்தனை ஆண்டு கொடுப்பேன்? ஒரு தன்னிறைவுக்கு, ஒரு தற்சார்பு வாழ்க்கை நிலைக்கே வரவே மாட்டேங்கிறீங்களே. அதுவும் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் எங்கள் அம்மா மேலே பாசம் வருது. படிக்க போகிற எங்கள் அக்கா தங்கச்சி மேலே, என் தங்கச்சியில் மேலே 1000 ரூபா உங்களுக்கு கொடுக்க கேட்டாங்களா? வீதியில் நின்று போறானாங்களா? என்ன கொடுமை பாருங்க. இதெல்லாம் இது ஒரு கால கொடுமை தான். அது நீங்கள் தான் பேசணும், நீங்கள் பேச மாட்டீங்க. இது மறைமுகமாக கையூட்டு தானே தம்பி. தேர்தல் வரும்போது மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்கறதுங்கிறது ஓட்டுக்கு காசு தானே, இல்லைன்னு நீங்கள் உங்கள் மனசான்றதுக்கு சொல்லுங்கள். ஜீரோவுக்கு மாத்துறதுக்கு நீட் தேர்வு வேணாம்னு சொல்லிட்டு போண்டிதானே. முதுநிலை கல்விக்கு, பிஜிக்கு இது வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே. எப்படி இருக்கு? ஒரு கதவு போட்டிருப்போம், ஆனால் திறந்தே இருக்கும். அப்ப இதுக்கா அப்ப கதவு? வெறுப்பா இருக்கா இல்லையா? தம்பி, இது ரொம்ப ஆழமான இது. நான் நிறைய பேசிட்டோம், ஆனாலும் நான் வழியோடு உங்களுக்கு பகிர்றேன். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உயிர் ஆகாரமாக இருக்கிற நீர், இதெல்லாம் ஒரு தேசத்தின் குடிகளுக்கு பொதுமை.
ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடற்றி சரியாக சமமாக பிரித்து கொடுக்கப்படணும். அதுக்கு தான் பொதுமையாக ஒரு அரசை கட்டுறோம், ஒரு அரசை நிறுவனம். இது எல்லாமே தனியார் மயப்படுத்தி உயர்ந்த ஒரு விற்பனை பண்டமாக சந்தை பொருளாக மாற்றிவிட்ட நாடு மக்கள் நலன் பற்றி பேசுவது எவ்வளவு வேடிக்கையானதுன்னு பார். அரசு பள்ளிகளின் தரம் என்ன? அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களின் எண்ணிக்கையை விழுக்காட விட. அரசு பள்ளிகளின் கட்டடத்தின் தரம் என்ன? ஆனால் நீங்கள் காலையில் உணவு போடுறேன்றீங்க, உப்புமாவை தவிர என்ன போடுவீங்க? உப்புமா போடுவீங்க, இல்லைன்னா ரொம்ப திட்டாங்கன்னா சேமியா போடுவீங்க தானே? அதுக்கு ஒதுக்குற நிதி எவ்வளவு கேட்டால் நாங்கள் என்ன நிதி ஒதுக்குனீங்களே அது எங்கன்னு கேட்டால் அந்த வார்த்தையை திருப்பி ஒரு தடவை சொல்லுங்கிறீங்க. நிதி ஒதுக்கீடு தானே, அது நல்லா படிங்க. ஒதுக்கீடு தானேங்க, ஒதுக்கிட்டோம். நிதி அளிக்கிறோம், நிதி வழங்குகிறோம்னு சொன்னால் தானே வழங்குவோம். நாங்கள் நிதி ஒதுக்கு, 2000 கோடி நிதி ஒதுக்கீடு, 4000 கோடி நிதி ஒதுக்கீடு. எங்கப்பா அந்த நிதி ஒதுக்குறோம் தானேங்க சொன்னால் ஒதுக்கணும், அது எங்கங்க? அதை பதுக்கணும். அப்புறம் தேர்தல் வரும்போது கொஞ்சம் பிதுக்குவோம், அதை உங்கள் வாயில் திணிச்சு விடுவோம், கையில் கொடுத்து விடுவோம். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் 5000 ரூபா கொடுத்துட்டார், 1000 ரூபா கொடுத்துட்டார், 1000 ரூபாய்க்கு கோலமாக வாங்கி வாசலில் கோலம் போட்டதுக்கு 1000 ரூபா போச்சு. கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாய், நன்றி நன்றி நன்றி, அதில் 1000 ரூபா போச்சு. என்னவோ ஒன்று மாறுதல். அப்போது நாட்டை நேசிக்கிறவர்களில் நாடு இருந்துச்சு. காமராஜர்னு ஒரு தலைவன், தனக்கு கிடைக்காத கல்வி நாட்டுக்குடிகளுக்கு நான் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு நினச்சாரு. ஓடி ஓடி எல்லாம் படிக்க வச்சார். இவங்க தெருவுக்கு தெரு கடையில் திறந்து குடிக்க வைக்கிறாங்க. தம்பி கேட்குறார், பான்பராக்கு குக்கா இதெல்லாம் வந்துருச்சுன்னே கஞ்சா கிஞ்சா அப்படின்னு எல்லாம் வந்து நீங்கள் தான் கேட்குறீங்க. மாணவர்கள்லாம் அப்படி மயக்கத்துருக்காங்க. என்னைக்காவது அதை பற்றி அவர் பேசுகிறார், பற்றி அதை பேசுவார். கல்லூரி வளாகத்தில் விடுதியில் தங்கி படிக்கிற பிள்ளைகளுக்கு இது எளிதாக கிடைக்குதுன்னா காரணம் என்ன? இவர்களுக்கு பேசும்போது பான்பராக்கு குக்கா கஞ்சா அப்படின்னு இதெல்லாம் மது, இதெல்லாம் போதைப்பொருள். ஆனால் சரக்கு அரசு வந்து சரக்கு கடையில் விற்கிது பாருங்கள், டாஸ்மார்க்கில் பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின்னு ஒயின் இதெல்லாம் வந்து கோயிலில் விற்க கொடுக்குற தீர்த்தம், புனித நீர் வாங்கி குடிச்சிட்டு போகிறோம். கோயிலில் கொடுப்பாங்களாங்க, தீர்த்தம் கொடுப்பாங்கள, அதுதான் அது. சார், இப்போ கொஞ்ச நாட்டுக்கு முன்னாடி வந்து காவிரி ஆணையத்தோட தீர்ப்பில் வந்து அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு வசதியாக தான் இந்த ஒழுங்காற்றுக்குழு மேலாண்மை வாரியம்லாம் இதெல்லாம் வைக்கிறது. இப்போ இதில் என்னென்னா, நான் முதல்ல உங்ககிட்ட தம்பி நீங்கள் கேட்டது தான் சொல்கிறேன். ஒரு 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 நாட்டின் குடிகளில் ஒரு நாடுன்னு எனக்கு எப்போ பச்சை வரும் தம்பி? இந்த நாட்டின் வளம் இருக்குல்ல, அந்த வளம் அந்த நாட்டின் குடிகள் எல்லாருக்கும் பொதுமையாக இருந்தால் தான் வளம் வரும், ஒரு பற்று வரும். இப்போ உங்ககிட்ட இருக்கிற நீர் வளம் எனக்கு வரும், எனக்கிட்ட இருக்கிற வளம் உங்களுக்கு வரும், அப்படின்னா தான் ஒரு பற்று வரும். உங்களுடைய நீர் வளம் உங்களுக்கே அப்படின்னா என்னுடைய நிலத்தின் வளமும் எனக்கே தானே, அப்படி தானே பார்க்கணும். இப்போ என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில் உற்பத்தி செய்யப்படுற மின்சாரம் எனக்கே இருக்கா எல்லாருக்குமா இருக்கா? எல்லாருக்குமா இருக்குது. எனக்கு தடையற்ற மின்சாரம் இருக்கா? நான் இருட்டில் இருக்கேன்ல, இருக்கேன்ல. சிற்றூர்களை 24 மணி நேரத்தில் 4 மணி நேரம் கூட மின்சாரம் முழுமையாக கிடைக்கல இல்லை. அப்போ நான் இருட்டில் கிடந்துட்டு என்னை சார்ந்த மற்ற இனங்களுக்கெல்லாம் இந்த நிலத்தில் மின்சாரத்தை பகிர்ந்து கொடுக்குறேன்ல, அப்படித்தானே நீ எனக்கு நீரை கொடுக்கணும், அதை ஏன் கொடுக்கல? எனக்கே பத்தலைங்கிற வார்த்தை சொல்லல, அப்படி நானும் எனக்கே மின்சாரம் பத்தலைன்னு சொன்னால் எப்படி இருக்கும் தேசம்? எங்கே ஒற்றுமையாக இருக்கும், இறையாண்மை எங்கிட்டு இருக்கும்? அதையும் ஆள்றவங்க கேட்கல, அந்த யாருமே கேட்கல. நாங்கள் கேட்டால் இதில் எங்கே ஃபாசிசம் வருது? ஏண்டா நீங்கள்லாம் கெட்டிக்காரங்க, நாங்கள் ஏமாளிகளா? நீங்கள்லாம் அறிவாளி புச்சாலியே, நாங்கள் பைத்துக்கிற பயில்களா? எப்படி இது தேசப்பற்று எங்களுக்கு தான் இருக்கணும், இறையாண்மை தேச ஒற்றுமையில எங்களுக்கு தான், உங்களுக்கு கிடையாது. அப்போ இல்லை, இதெல்லாம் கொடுமைங்க, இதெல்லாம் கொடுமை. நாங்களும் அப்படிதான் செய்வோம். நெய்வேலி பழுப்பு நெருக்கு மின்சாரத்துக்கு ஒரு மேலாண்மை மின்சார மேலாண்மை வாரியம் ஒன்று போடுவோம். நாங்களும் மின்சார ஒழுங்காற்றுக்குழு ஒன்று போடுறோம். அது சொல்ல முடியல, இல்லைங்க தமிழ்நாட்டுக்கே பத்தலைங்க. இந்த ஆட்டத்தை நான் காட்டலை, நான் பிரபாகர மகன்கள் எழுதி நடத்தி காட்டுவேன். அப்படியே பேசிட்டு எனக்கு இந்த நிலம் அதிகாரம் சிக்காம போகாது, நான் விட்டு போறதா இல்லை. அன்னைக்கு மாட்டினேன்னு வச்சுக்க, கெஞ்சனி என் நரிமணம் பெட்ரோலை தூக்கிட்டு போயிடுவேன், அணுவில் வெடிச்சா நான் ஜாகணும், எங்கள் ஆத்தால பெஞ்சாகணும், எல்லாரும் மின்சாரத்தை எடுத்துட்டு போயிடுவேன். என்னோடய மீத்தேன் ஈத்தேன் என் பூமி தாயின் ஈரக்குலையை அறுத்து சிறுநீரத்தை அறுத்து இதயத்தை அறுத்து நீங்கள் எல்லாரும் பயாகச் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. என்னை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. தண்ணி விடுறானா தரமாட்டேன்,
காவிரியில் தண்ணி கொடுத்தா நான் மூணு போகம் விவசாயம் பண்ணுவேன், விவசாயம் பண்ணால் மீத்தேனி தண்ணி எடுக்கிறது எப்படி? அதானே உன் திட்டம், அதானே? ஆடுங்க, எவ்வளோ காலத்துக்கு ஆடுன்னு பார்க்கணும். எங்கள் ஊரில் பம்பரம் சுற்றி விடுவாங்க தம்பி, முதல்ல வேகமாக சுற்றும், அதுக்கு ஆணி கீழே இருக்குது, தரையில் ஊண்டியிருக்குன்னு நீ கண்டுபிடிக்க முடியாது. சுற்றி விளையாண்டு பாரு, நாங்கள் வந்து சுற்றி பம்பரத்தை சரியாக வச்சுருப்போம், எச்சியை தொட்டுக்கிட்டு ஆக்கர் போடுறதுக்கு. அவர் அப்படியே சுற்றி 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 தலை சுற்றி டப்புன்னு கொள்வார், ஒரே அடியாக போடுவார், ரெண்டா தெரிச்சு ஓடும் பம்பரக்கட்டை. அது மாதிரி நீ ஆடி விழுகும்போது மண்டையில் ரெண்டாக போடல, நீ பார்த்துக்கிட்டே ஆக்கர் போடுவேன். நான் சும்மா உட்காந்துக்கிட்டு ஆள் ஆளுக்கு சேட்டை பண்ணிக்கிட்டு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஒரே நாடு, ஒரே தேர்தல், உங்களுக்கே அவருக்கே வெக்கமாக இருக்கா இல்லையா? நீங்கள் ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டீங்க ஊடகக்காரங்க? எங்கள் இத்தனை வருஷம் விட்டு எனக்கு ரெண்டு மாதத்தில் தேர்தல் வரப்போது ஜனவரியில் அறிவிக்க போகிறீங்க, இப்போதுக்குங்க மகளிருக்கு இடஒதுக்கீடு, சரி இப்போ செயல்படுத்தீங்களா? இந்த ஸ்டாலின் ஐயா இருக்கார்ல, மாண்புமிகு தமிழக முதல்வர், மதிப்புமிக்க ஐயா தலைவர் அவர்கள், எங்கள் தாத்தா இமானுவேல் சார்னு ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு வந்து பல ஆண்டுகளாக ஒரு மண்டபம் கட்டுங்க, மணி மண்டபம் கட்டுங்க அப்படின்னு பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சா எல்லா அரசுக்கிட்டையும். இப்போ திமுக அரசு அவருக்கு மணிமண்டபம் கட்டுமா? ஏன்னு கேளுங்க, அவர் போன வாரம் தான் இறந்துருக்கார். இப்போ இவர் இன்னைக்கு நேற்று கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அதனால் இவர் இப்போ மணிமண்டபம் கட்டுறார். 46 வருஷம் ஆச்சுங்க அவர் இறந்து. 46 வருஷத்தில் எத்தனை நினைவு தினம் வந்திருக்கு? நீங்கள் எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க? நீங்களே ஆட்சிக்கு வந்து 2 நினைவு தினம் வந்துருச்சு, அப்போலாம் ஏதாவது அறிவிக்கலை? ஏன்னா இப்போ தேர்தல் வருது, அறிவிக்கணும், தேவேந்திரர் ஓட்டை வாங்கணும். இந்த ஓட்டு ஓட்டை பொறுக்கி திங்கிறதுக்கு வெக்கமல்ல உங்களுக்கு? உண்மையிலே உளமாற என் உணர்வுக்கு, என் உரிமைக்கு, என் உயிருக்கு என்னைக்கு நிற்பீங்க? என்னைக்கு என் சாவுக்கு ஆத்மார்த்தமாக அழுவீங்க? ஒப்புக்கலாமல் எனக்கு என்னைக்கு உண்மையிலே அழுவீங்க? என்னைக்கு அழுவீங்க? 46 வருடங்களுக்கு 4 மாதத்தில் தேர்தல் வரும்போது இதை அறிவிக்கிறீங்கன்னா இப்போ கட்டிடுவீங்களா, இல்லை செங்கல் சிமெண்டை மட்டும் கொட்டி வச்சுட்டு ஓட்டு போட்டதுக்கப்புறம் அப்புறம் ஆரம்பிப்பீங்களா வேலையை? கட்டிடுவீங்களா சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. ஒருவேளை தென் மாவட்டங்களில் வாக்கெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறீங்களே, அது அப்படியே கடப்பிலப்பட வேண்டியதான். எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் எத்தனை ஆண்டுகளாக கட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்கள் ஐயா அன்புமணி வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அடிக்கல் நாட்டினது அவர், அது காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸ் ஆட்சி போய் இவர் 10 ஆண்டு ஆண்டார், குறைஞ்சது 20 வருஷம் ஆச்சா? 20 வருஷமாக ஒரு செங்கலை நட்டாங்க, அந்த ஒரு செங்கலையும் தம்பி உதயநிதிக்கிட்டு ஓடிட்டார். இதெல்லாம் நான் சிரிக்க சொல்லலை, வலியோட வேதனையோடு நீங்களும் சிந்திங்க. நீங்கள் சிந்திச்சிங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், நீங்கள் சிந்திச்சிங்கன்னு அண்ணனோட கோக்காரனை மாறிடுவீங்க. ஐயா என்னடா கொடுமையாக இருக்கடான்ட்டு. அதனால தான் இந்த கோபத்தை உங்களுக்கு இந்த அண்ணி கொஞ்சம் வச்சுக்க, நீ கொஞ்சம் வச்சுக்கிற, பகிர்ந்து பகிர்ந்து பிரித்து அழிக்கிறேன். கொடுமை தானே தம்பி இதெல்லாம் எப்படிப்பட்ட ஏமாற்று தம்பி சொல்லுங்கள். நீங்கள் 46 வருஷம் ஆச்சு அந்த மகன் செத்து, எங்கள் தாத்தா இறந்து போய், அவருக்கு மரியாதை செய்யணும்னு நீங்கள் எப்போவும் செஞ்சுருக்கலாம். சரி, வந்தபோது அவர் வச்சு மண்டபம் திறந்துருந்தா அவர் இல்லை நோக்கத்தில் செய்கிறார், வாக்குக்காக செய்யலைன்னு இருக்கும். இப்போ அடுத்த இந்த 2-3 மாதத்தில் தேர்தல் வரப்போகும்போது செஞ்சால் அது வாக்கு குறிவைச்சே தான் நடத்துவீங்களா? எங்கள் வாழ்க்கையை பற்றி என்றைக்குமே சிந்திக்க மாட்டீங்களா? சேக்காரம் நான் கூட்டணியிலே இல்லாத எனக்கிட்டே திருப்பி திருப்பி இந்த கேள்வி கேட்குறேன். சரி அண்ணன் கேட்குறதுக்கு சொல்கிறேன். அது வந்து தம்பி, அது ஏதோ வெளியில் அவங்க ஒரு கூட்டணின்னு சொல்கிறாங்க, அது கூட்டணியாக இருக்குமான்னு பார்ப்போம். தமிழ்நாட்டுக்குள்ளே காங்கிரஸுக்கு கம்யூனிஸ்ட் ஓட்டு போடும்ல, போடும்ல? கம்யூனிஸ்ட்டுக்கு காங்கிரஸ் ஓட்டு போடும்ல? ரெண்டு பேரும் சேர்ந்து திமுகவுக்கு போடுவாங்கள்ல? ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குமா கன்னியாகுமரியிலேருந்து கேரளா, நம்ம மாநிலத்திலேருந்து கேரளா, அந்த கேரளாவுக்குள்ளே கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸுக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை காங்கிரஸு கம்யூனிஸ்ட்டுக்கு போடுமா? அந்த ஸ்டேட்டில் எதிரெதிர், இந்த ஸ்டேட்டில் கூட்டணி. மேற்கு வங்கத்துக்கு போட்டிங்கன்னா பாரதிய ஜனதா, கம்யூனிஸ்ட்டு, மம்தா, இந்த காங்கிரஸ், இதெல்லாம் தனித்தனியாக நிற்கும். அம்மா மம்தா இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க, காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, ஆனால் மேற்கு வங்கங்கிற மாநிலத்தில் கூட்டாக இருக்கா? இல்லை, எதிரெதிராக நின்று சண்டை போடுவாங்க. அந்த மாநில எல்லையை விட்டு இங்கே வந்தால் இந்தியா கூட்டணி, மாநிலத்துக்கு உள்ளே போனால் ஒரே சண்டை. இது எப்படி வலிமையான கூட்டணியாக அமையும்னு சொல்லுங்க. இப்போ கேரளாவில் அதிக இடங்கள் வென்றா தானே பிஜேபி தோக்கடித்து அங்கே போய் இது பண்ண முடியும். மேற்கு வங்கத்தில் மம்தா அம்மா முன்னாடி நிற்கிறானா, அவள் அதிக இடத்த வென்றா தானே பாரதிய ஜனதாவின் இடத்த குறைக்க முடியும். ஆனால் அங்கே நீங்கள் மம்தாவை தோக்கடிக்க தான் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டு வேலை செய்யும்.
டெல்லியில் நீ என்ன பண்ணுவ, கெஜ்ரிவாலை தோக்கடிக்க போறேன். அவரே சொல்லிட்டாரு பஞ்சாப்ல காங்கிரஸ் தான் எதிரின்ட்டு. ஆனால் பஞ்சாப் ஒட்டி வெளியில் வந்தால் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி. இந்தியா எப்படி ஒற்றுமையாக இருக்கு பார்த்தியலாம், இந்தியா இந்தியா எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கு பார்த்தியலாம். நமக்கு வந்து சில துன்பம் வரும் வேலையில் சிரிங்க இடுக்கன் வருங்கால் நகுக இருக்குல்ல, அதுதான் வேற. அரசியலை தவிர்த்து என்ன கேட்க போற, அது பேசக்கூடாது. நீதி வச்சிருக்கான் பாக்ஸிங், அது சரிதான். அவரு பகல் நேரத்தில் பேசினாருன்னா பாக்ஸிங்க்கு நம்ம போகலாம், 7 மணிக்கு மேலே பேசுறாரு அவரு பாக்ஸிங்க்கு. என்னை கூப்பிடுறாரு, நான் பேசி அவர் பதிவு பண்ணுறாருன்னு தெரியுது. நம்ம எதாவது பேசியதை வெளியிட்டு இந்த மாதிரி கேள்வி வரும் தான் அனுப்பிச்சேன். அவர் என் கையால் தான் சாகிறதுன்னு முடிவு எடுத்துட்டாருன்னா நான் சந்தோஷமாக எதிர்கொள்கிறேன். கேட்டு சொல்லுங்கள், அவர் தயாராக தான் இருக்காராம். இடம் நேரம்லாம் நீங்கள் சொல்லுவீங்களாம், எப்போ வேணாலும் வர்றாராம் அவர். நீங்கள் வாங்க அவரோட சண்டை போட்டு ஜெயிச்சு நீங்கள் அவரை ஒரு தடவை அவரை அவர்கிட்ட வந்து நேரில் முதல் நில்லு, அப்புறம் சண்டை போடலாம். டவரில் ஏறி பாக்ஸிங் பண்ணுமானா ரிங்கில் ஏறி ஏதோ அது அவர் ஏதோ ஒரு அது விடுங்க, அது உங்களுக்கு சிரிப்பாக இருக்குல்ல கேட்கும்போது, சிரிச்சுட்டு போங்க மகிழ்ச்சியாக இருங்க. பாவம் அவர் என்ன பண்ணுவோம். இவங்க 1000 ரூபா கொடுக்குற மக்கள் தான் ஏழுங்க. அப்போ எல்லோரும் வசதியாக இருக்காங்களா தம்பி? அப்படி இல்லை இல்லை, அவங்களே சொல்லிக்கிறது வாங்குகிற மக்கள் சொல்லணும். மக்கள் சொல்கிற இவங்க எடுக்கிறாங்கள அவங்களுங்க தானே கருவி வச்சு எடுக்கிறாங்க. எடுக்கும்போது யாரை எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். என் பையனுக்கு உடம்பு முடியல, எனக்கு கணவர் இல்லை, நான் இதை வச்சு மாத்திரை வாங்கி கொடுப்பேன், நாங்கள் இதை வச்சு ஒரு வேளை நல்லா கறி வாங்கி சாப்பிடுவோம், இதை வச்சு இப்படி ஆளுகளாக எடுத்து போடுறதுனால சரி நீங்கள் ரசிப்போம் வரவேற்போம். இந்த திட்டம் எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு பார்ப்போம். ஓய்வெற்ற ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியுதா? பழைய ஓய்வூதிய தொகையே கொடுக்க முடியுதா அவங்களால? பணி செய்த ஆசிரியர் வேலை இந்த ஓய்வெற்றுக்காங்க கொடுக்க முடியுதா? நீங்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய நிலுவைத் தொகை பிடித்த பணம் இல்லை, அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சா? கொடுக்க முடியுதா அவங்கக்கிட்ட? துப்புரவு பணியாளர்கள், மக்கள் நல பணியாளர்கள் ஏன் வேலையை விட்டு நிற்கினீங்க? சம்பளம் கொடுக்க காசு இல்லை. அப்போ இந்த மாதிரி எவ்வளவு நிர்வாக சிக்கல் இருக்கு. அதில் இதை வாக்கு பறிக்கிறதுக்காக செய்கிறீங்க, சரி நீங்கள் தான் செய்வீங்க, உங்களுக்கு எது தெரியுமோ அதான் செய்வீங்க, அதில் ஒன்றும் பேச முடியாது. ஐயா நினைக்கிறாரு 100 விழுக்காடு நான் இதோட நிறைவேற்றிட்டேன்னு. அந்த 100 விழுக்காடை நிறைவேற்றினதை ஒரு தடவை அவர் பார்த்து படிக்கிறாங்கல்ல, பட்டியல் போட்டு இதை நிறைவேற்றினேன், இதை சொன்னேன் இதை நிறைவேற்றினேன், இதை சொன்னேன் இதை நிறைவேற்றினேன்னு ஒன்று ஒன்றா சொல்ல சொல்லுங்கள். கூட்டுறவு வங்கியில் போய் நகை அடமானவங்க நாங்கள் வந்தவனை திருப்பி தர்றோம்னு சொன்னது யார்? வரும்போது நீட்டு தடவை ரத்து பண்ணிடுறோம்னு சொன்னது யார்? எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தீங்க? இந்த 1000 ரூபா ஊக்கத்தொகை மகளிருக்கானது, டாஸ்மார்க் யாருக்கானது? அதில் குடித்து 2,80,000 பேர் உயிரிழந்திருக்காங்கல்ல, அதில் அந்த தாலி எடுத்த கணக்கு யாரில் வருது, யார் கணக்கில் வருது, அது எந்த மாதிரி சேவையில் வருதுன்னு சொல்லுங்கள்.